தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் இருந்தாலும் ஒரு சில பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு படங்கள் நடித்து அந்த படத்தோட வெற்றி மூலமாக ரசிகர் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகை இருக்கவங்க தான் நம்ம ஜோதிகா. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கிற முன்னணி நடிகையோடு சேர்ந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ் சேர்ந்துட்டு வராங்க. மேலும் தமிழ் சினிமாவில் இருக்க பிரபலங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறவங்களே காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் இருக்காங்க. இதில் ஒரு ஜோடி சொல்லணும்னா நம்ம சூரிய ஜோதியை சொல்லலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் காரணமாகவே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் இருந்துட்டு வராங்க. அந்த வகையில் சூரிய பொறுத்த வரையில் இன்னைக்கு அவர் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகர் இருந்துட்டு வராரு. மேலும் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் ஹிட் படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வராரு. இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜ்லேயும் இவருக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்துட்டு வராங்க. இந்த நிலையில் இப்போ சூரியோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக சினிமா படம் பொறுத்தவரையில் அவங்க லைஃப்பில் நடக்கிற எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியில் அதிகமாக தெரிகிறது இல்லை. அதுலேயும் குறிப்பாக சூழலாம் முன்னணி நடிகை பொறுத்த வரையில் அவங்க லைஃப் நடக்கிற எந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு சீக்கிரம் வச்சுருப்பாங்க. ஏன்னா பர்சனல் லைஃப் நடக்கிற விஷயம் எதுவுமே லீக் ஆகக்கூடாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் எல்லோரும் அவங்களுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. அதன் காரணம் பார்த்தீங்கன்னா பலரும் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்க கூட சேர்ந்து நடித்த பலருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியும். அவங்களாம் வந்து எந்த ஒரு நிகழ்வுலையும் வெளியே சொன்னால் தான் நமக்கே அந்த விஷயங்கள் தெரிய வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் விஷயங்கள் ரொம்ப சீக்கிரம் வச்சுருப்பாங்க. மேலும் சோசியல் மீடியா பொறுத்த வரையில் அவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணவும் தவிர மற்றபடி அவங்க ரியல் லைஃப் நடந்த வர எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ சூர்யா விட ரியல் லைஃப் நடந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியா ஷேர் ஆகி ரசிகர்களால் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் வகையில் ஒரு விஷயம் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. சூர்யா பொறுத்த வரையில் அவர் படங்கள் நடிச்சுட்டு இருக்கும்போதே தான் நம்ம ஜோதிகா லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட காதலுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஜோதிகா பொறுத்த வரையில் அவங்க வேறு வடநாட்டிலேருந்து வந்து இவங்க நடித்ததுனால இவங்களோட லவ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா கார்த்திக் பொறுத்த வரையில் அவங்களோட சொந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்க வீட்டில் சம்மதிச்சாங்க. ஆனால் சூர்யா பொறுத்த வரையில் அப்படி இல்லாமல் அவங்க வீட்டில் எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. இப்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் அவங்க சிவகுமார் பார்த்திங்கன்னா அவங்களோட திருமணத்துக்கு ஒத்துருக்காரு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா சூர்யா இவங்களோட திருமணத்துக்கு ஒத்துக்காததுனால ஹோட்டல் ரூமில் தங்கி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததாகவும் சில விஷயங்களும் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா சூர்யாவோட அப்பாவான சிவகுமார் பார்த்திங்கன்னா இவங்களோட காதல் விஷயத்தில் ரொம்பவே கண்டிச்சிருக்காரு. மேலும் சூர்யா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி ஹோட்டல் ரூமில் கதை எழுதிருக்காராமா. இந்த மாதிரி விஷயங்களை ரீசெண்டாக அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் ரீசெண்டாக சோசியல் மீடியா பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் வகையில் தான் இருந்திருக்குது. ஏன்னா சூர்யா அந்த டைமில் ரொம்பவே இந்த விஷயம் நினச்சி ஃபீல் பண்ணதாக சொல்லியிருக்காரு. என்னென்ன சினிமா பிரபலங்கள் இருந்தாலும் அவங்க லைஃப்லேயும் இந்த மாதிரி இன்சிடென்ட்களை கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா திருமண விஷயம் பொறுத்த வரையில் அவங்கவுங்க அவங்க எடுக்கிற முடிவை தான் கண்டிப்பாக விரும்புவாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களோட திருமணத்துக்கு எதிர்ப்பு இருந்ததுனால சூர்யாவே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேர்த்து வீட்லேயும் சம்மதம் தெரிவித்து இவங்களுக்கு திருமணத்தை பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் கார்த்திக் விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இந்த முடிவை தான் எடுத்திருக்காரு. ஏன்னா சூர்யா இந்த மாதிரி வேறொரு பொண்ணு கல்யாணம் பண்ணனால கார்த்திக் கண்டிப்பாக அவங்க சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு கார்த்திக்கு அவங்க ஊர்லேருந்து சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. சூர்யாவோட இந்த திருமணத்துக்கு அவங்க ஒத்துக்காதனால சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் மனசு இறங்கி ஒத்துக்கிட்டதாகவும் சில தகவல்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக வயலில் பேசப்பட்டு வந்துட்டுருக்குது. என்னதான் இவங்களோட திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி இவங்களோட ஜோடிக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்து வருது. அந்த வகையில் சூர்யா நடிப்பை ரீசெண்டாக வெளியான சூரிய ரிப்போர்ட்டு படத்தை கூட ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரைபடம் இருந்துச்சு. அந்த வகையில் நம்ம ஜோதியை பொறுத்த வரையில் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க படங்கள் நடிக்காமல் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா படங்கள் நடிக்க தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்டன படங்கள் எடுத்து அவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து படங்கள் நடிக்கிறதுக்கான ஆர்வம் இருந்துட்டு வருது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.